ஹாய், நான் ஸ்ரீவர்ஷா. கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் கிரேட் சிக்ஸ் செக்ஷன் ஏ. இப்போ நான் வந்து கோட்டு பிளே யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிம்பிள் கேல்குலேட்டர் பண்ண போகிறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் அ நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துட்டு நம்ம வந்து நம்மளோட ஆப் பேர் கொடுக்கணும். நம்ம ஆப் பேர் என்ன? சிம்பிள் கேல்குலேட்டர். நம்ம வந்து நேம் அடிக்கும்போது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இல்லாட்டி ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பேர் அடிச்சோடனே ஓகேன்னு கொடுத்துடணும். அப்புறம் நம்ம இது ஓப்பன் பண்ணோம்னா எப்படி வரும்? இதுதான் நம்மளோட டிசைனர் இன்டர்ஃபேஸ். இப்படி பண்ணோடனே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே இருக்கிற ஒரு லேபிள் போடணும் நம்மளோட கேல்குலேட்டரோட பேரை சொல்கிறதுக்கு. இங்கே 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 டெக்ஸ்ட்னு இருக்கும். இங்கே போய் நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை இங்கே போட்டுக்கலாம். என்டர் கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமானாலும் மாற்றிக்கலாம். நம்மளோட சைஸையும் இங்கே போயிட்டு மாற்றலாம். நான் என்னோட சைஸை 21 மாற்றுறேன். ஓகே, இப்போ இது பார்த்துலனா நம்ம அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மாலாக கேட்கலாம். இது ஓகே. நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணாமல் விடலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்லை ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடணும். இப்போ இன்னொரு லேபிள் போடணும். ஏன்னா இப்போ இந்த யூஸ் பண்ணுறவங்களுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணாதான் ரிசல்ட் வரணும்னு சொல்கிறதுக்காக. நான் கீழே 4 பட்டன் போட போகிறேன். ஒன்று அடிஷனுக்கு, இன்னொன்று சப்ராக்ஷனுக்கு, இன்னொன்று மல்டிப்ளிகேஷனுக்கு, இன்னொன்று டிவிஷனுக்கு. அதுக்கப்புறம் கீழே இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடணும். ஏன்னா ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணணும்ல. ஆமாம், இதோட அந்த சைஸை நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லேபிளோட பேரை மாற்றலாம். டெக்ஸ்ட் ஃபார் லேபிள் 2க்கு பதிலாக இதை நான் போல்டு பண்ணுறேன், இட்டாலிக்கும் பண்ணுறேன். இதை நீங்கள் எப்படி வேணாலும் சைஸ் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பட்டனோட டெக்ஸ்டையும் சேஞ்ச் பண்ணணும். நான் இங்கே இமேஜ் ஆட் பண்ண போகிறதுனால இதை நான் சும்மா பிளாங்க் விட்டுறேன். ஒருவேளை நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணலன்னா இங்கே நீங்கள் வந்து என்ன டெக்ஸ்ட் கொடுக்கணுமோ அங்கே நீங்கள் கொடுக்கணும். இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவ்வளோதான். டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்கள் இப்படி எப்படி வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்லாட்டி இதோட வித்தை நீங்கள் ஃபில் பேரண்ட்டுக்கு இல்லாட்டி பிக்சல்ஸ் பர்சன்ட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபில் பேரண்ட் கொடுத்துட்டோம்னா ஃபுல் இங்கே வந்துடும். ஆமாம், இதுக்கும் நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ணாமல் விடுவேன். இப்போ நான் எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லுவேன். இமேஜ் அப்லோட் ஃபைல் போயிட்டு சூஸ் ஃபைல் கொடுக்கணும். இப்போ நீங்கள் எங்கே உங்களோட ஃபைலை சேவ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்து நீங்கள் இதை வந்து பண்ணலாம். நான் என்னோட அடிஷன் சிம்பல் எங்கே சேவ் பண்ணியிருக்கேன்னா இங்கே சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்படி மாறிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அப்புறம் இதை நம்ம வந்து சைஸை மாற்றணும். இவ்வளோ பெருசு இருந்தால் நம்ம மொபைலுக்குள்ளே ஃபிட் ஆகாது. இப்போ நீங்கள் 10% கொடுத்ததுக்கப்புறம் இது இப்படி மாறிடும். இப்போ ஹைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்லேருந்து திரும்பவும் பர்சன்ட்டுக்கு போயிட்டு 20 கொடுக்கணும். இப்போ இப்படி வந்துடும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே பண்ணணும். எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபைல் சூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவேன். இப்போ நான் என்னோடய டிசைனர் இன்டர்ஃபேஸை முடிச்சுட்டேன். இந்த இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி இப்போ நீங்கள் உங்களோட தான் பண்ணலாம். இப்போ நான் பிளாக்ஸுக்கு போகிறேன், அதாவது லாஜிக் ஆஃப் த ஆப். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்கிற டெக்ஸ்ட்டையும் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 இருக்கிற டெக்ஸ்ட்டையும் இந்த அடிஷன் பட்டன் கிளிக் ஆனவுடனே ரிசல்ட் காமிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோடிங் கொடுக்கணும். பட்டன் 1 இங்கே போனோம்னா இப்படி வரும்.
So when button 1 dot click set text box 3, text 2. In the block eduthu inge draw drag pananum. அப்புறம் மேத்துக்கு போயிட்டு இங்கே ஒரு பிளாக் இருக்கும், இதையும் எடுத்து இங்கே ட்ராக் பண்ணணும். அப்புறம் இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றுக்கு போயிட்டு இந்த பிளாக்கை இங்கே ட்ராக் பண்ணணும். அப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ் டூக்கு போயிட்டு இங்கே ஒரு பிளாக் இருக்கும், அதையும் இங்கே ட்ராக் பண்ணணும். இப்போ சப்ட்ராக்ஷனுக்கும் அதே மாதிரி தான், ஆனால் மேத்துக்கு இங்கே போனால் சப்ட்ராக்ஷன் பிளாக் இருக்கும். அப்புறம் பட்டன் 2 கொடுக்கணும், பட்டன் 1 கொடுக்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ வென் பட்டன் 2 டாட் கிளிக் செட் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 டெக்ஸ்ட் 2 ஒன்று இருக்கும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி மேத்துக்கு போகணும். அப்புறம் நம்ம இதுக்கு பண்ணுவோம்ல அடிஷனுக்கு, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். எஸ், இந்த பிளாக்கை இங்கே எடுத்து ட்ராக் பண்ணணும்னா போதும். அப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்கு அதே தான், மேத்தில் இங்கே இருந்தால் இங்கே போனால் இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கும், இங்கே டிவிஷன் சிம்பிள் இருக்கும், அதே தான் எல்லாத்துக்குமே பண்ணணும். இப்போ பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன், நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ நம்ம நம்மளோட பிளாக்ஸையும் முடிச்சிட்டோம். இப்போ நான் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணேன்னா வென் பட்டன் டாட் 3 கிளிக் So, set text box 3, text 2. இப்போ மேத்துக்கு போயிட்டு நான் அந்த மல்டிப்ளிகேஷன் பிளாக் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 டெக்ஸ்ட்டை இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் டிவிஷனுக்கும் பண்ணேன். இப்போ நான் வந்து இதை எப்படி பில்ட் பண்ணணும்னா, இங்கே பில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் 100% வந்தோடனே 2 seconds கியூஆர் கோட் வந்துடும். இப்போ நான் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட கால்குலேட்டர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, சிம்பிள் கால்குலேட்டர். இங்கே கிளிக் பண்ணால் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றில் என்னோடய ஃபர்ஸ்ட் நம்பர் என்டர் பண்ணலாம். என்னோட ஃபர்ஸ்ட் நம்பர் 49. நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். என்னோடய செகண்ட் நம்பர் 7 நான் என்டர் பண்ணுறேன். ஸோ நம்மளோட கால்குலேட்டர் ஒர்க் பண்ணதான் செக் பண்ணிடலாமா? ஸோ 49 7 ஆட் பண்ணால் 56 வரும். இங்கே கரெக்டான நம்பர் வருதான்னு பார்க்கலாம். 56 ஆமாம். நோ, இப்போ நம்ம 49 7 சப்ட்ராக்ட் பண்ணால் 42 வரணும், கரெக்டா? எஸ். இப்போ 49 7 மல்டிப்ளை பண்ணால் 343 வரணும், கரெக்டா? எஸ். இப்போ 49 7 டிவைட் பண்ணால் 7 தான் ஆன்சராக வரணும். எஸ் இப்போ என்னோட கால்குலேட்டர் ஒர்க் ஆகுது. நீங்களும் உங்களோடது போய் ட்ரை பண்ணுங்கள். Till then, bye-bye. Thank you so much.